சென்னையை சேர்ந்த சாஹில் நியூசிலாந்து ஜூனியர் கிரிக்கெட் அணிக்கு தீர்வாகி சாதனை படைத்துள்ளார். நியூசிலாந்தின் ஜூனியர் அணிக்கு தீர்வாகும் முதல் தமிழன் சாஹில் படைத்த சாதனைகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 11 வயதான சாஹில் சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட் மீது தீரா காதல் கொண்டிருந்தார். தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற துடித்த சாஹில் 6 வயதிலிருந்தே கிரிக்கெட் பயிற்சியில் களமிறங்கினார். இந்த நிலையில் சென்னையிலிருந்து நியூசிலாந்திற்கு குடிபெயர்ந்த அவரது பெற்றோர் மகனின் ஆசையை நிறைவேற்ற அங்குள்ள பள்ளியில் கிரிக்கெட் விளையாட்டில் சேர்த்துள்ளனர். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய சாஹில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். மட்டுமல்லாமல் பேட்மிண்டன், ஓட்டப்பந்தயம், நீச்சல் உள்ளிட்ட விளையாட்டுகளில் முதல் மாணவனாக தன்னுடைய திறமையை நிரூபித்தார் சாஹில். இதன் பயனாக 15 வயதிற்குட்பட்டோருக்கான மாவட்ட அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் நியூசிலாந்து ஜூனியர் அணிக்கு தேர்வாகும் முதல் தமிழர் என்ற சாதனையை சாஹில் நிகழ்த்தியுள்ளார். நடப்பு IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனான நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் செயல்படுகிறார். இவர் சாஹிலின் திறமையைக் கண்டு வியந்து அவருடைய பயிற்சி கூடத்திற்கு அழைத்து சென்று சிறப்பு பயிற்சி அளித்து வருகிறார். பேட்டிங் பவுலிங்கில் அசத்தி சிறந்த ஆல்ரவுண்டராக வலம் வருகிறார் சாஹில். நியூசிலாந்து ஜூனியர் அணிக்கு விளையாடினாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் இந்திய அணிக்காக விளையாடுவதுதான் தன்னுடைய லட்சியம் என்கிறார் சாஹில். ரீஜனல் டீம்ஸ்ல விளையாடுன லைக் ரஞ்சி ட்ரோஃபி தமிழ்நாடு டீம், நெக்ஸ்ட் Under-19 Indian cricket team la vilayadana and finally Indian international cricket team la vilayadana. விளையாட்டில் சாதிக்க திறமை, விடாமுயற்சி இந்த இரண்டை காட்டிலும் வேறெதும் தேவையில்லை என்பதை நிரூபித்துள்ளார் சாஹில். இவரது சாதனை பயணம் தொடர வாழ்த்துகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு.